அதிகரிக்கும் துப்பாக்கிச் சூடுகள், பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கை. இலங்கையில் டீசல் பிரச்சினையை தீர்க்க தயாராகும் மத்திய கிழக்கு நாடு. விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு, மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். இலங்கையில் திடீரென இந்த துறைக்கு ஏற்பட்ட பாரிய பாதிப்பு. இலங்கை அரசியலை புரட்டி போட்ட கோழி முட்டைகள். பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களையும் போதைப்பொருள் வர்த்தகர்களையும் கைது செய்வதற்கு இன்று முதல் விசேட நடவடிக்கையை முன்னெடுக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பிலான விடயத்துடன் தொடர்புடைய கூட்டம் ஒன்று அமைச்சர் டிரான் அலிஷ் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. அண்மைய நாட்களில் அதிக அளவிலான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்ற மேல் மற்றும் தென் மாகாணங்களின் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். கடந்த மே மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 25க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களையும் போதைப்பொருள் வர்த்தகர்களையும் கைது செய்வதற்கு இன்று முதல் விசேட நடவடிக்கை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள டீசல் பிரச்சினையை தீர்ப்பதற்கு கட்டாருடன் சாதகமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போது டீசல் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பெட்ரோல் நிரப்பு நிலையங்களுக்கு அருகே மீண்டும் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. இந்நிலையில் நேற்றைய தினம் 50% பேருந்துகளே சேவையில் ஈடுபட்டதாக தனியார் பேருந்து சங்கங்கள் தெரிவித்தன. 3 நாட்களாக இலங்கை டிப்போ முன் தனியார் பேருந்துகள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பேருந்துகள் இன்று முதல் இடைநிறுத்தப்படவுள்ளதாக டிப்போ முகாமையாளர் டி அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சில நாட்களுக்கு இந்த நிலை நீடித்தால் பேருந்து சேவைகள் தடைப்படும் என அகில இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்களின் பொதுச் செயலாளர் அஞ்சனப்பிரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய பிரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹுசும் சத்தநாயக தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வாக எதிர்காலத்தில் இந்த நாட்டிற்கு எரிபொருளை கொண்டு வருவதற்கு கட்டாருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமது குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நீர்க்கட்டணத்தை அதிகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நீர்க்கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் இரு தினங்களுக்கு முன் ஆடித்துறை உட்பட பல துறைகளில் தொடர்பான பொருட்களை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தாம் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக அத்துறைகளில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 23ஆம் தேதி 305 பொருட்களின் இறக்குமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்த நிதியமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டது. ஆடித்துறையில் லட்சக்கணக்கானோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். பலர் வேலை இழப்பர். உண்மையில் டொலர் பிரச்சினை உள்ளது. டொலர் பிரச்சினைக்கு அரசு எழுத்துப்பூர்வமாக தீர்வை வழங்கியுள்ளது. வெளிச்சந்தையில் டொலர்கள் கிடைக்கும், நாங்கள் பலமுறை கூறியுள்ளோம். இந்த டொலர்கள் வங்கித் துறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர்கள் கொண்டு வரும் டொலர் கணக்கில் துவங்கி இறக்குமதி செய்ய அனுமதியுங்கள். சொல்லும் போது கொஞ்சம் கேளுங்கள். தொழில்களை பாதுகாக்கும் பொறுப்பு அரசின் பொறுப்பு எனவும் அப்போது இந்த நாடு விரும்பியபடி முடிவெடுப்பதன் மூலம் தன்னிடமுள்ள சிறியதை வீணடித்து விடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக அரசியல் அரங்கில் பயசு பொருளாக கோழி முட்டை விவகாரம் மாறியுள்ளது. எதிர்காலத்தில் சந்தையில் முட்டை மற்றும் குஞ்சுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என முட்டை மற்றும் கோழி உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கோழி குஞ்சுகளை இறக்குமதி செய்வதற்கு தேவையான கடனுதவிகளை திறப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மற்றும் கால்நடை தீவனங்களின் வெளியேற்றம் காரணமாக இத்தொழிலில் ஈடுபட்டவர்கள் தொழிலை விட்டு வெளியேறி வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அண்மையில் நுகர்வோர் அதிகார சபையானது முட்டைக்கான அதிக அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டது. அதன்படி வெள்ளை முட்டை 43 ரூபாய்க்கும் பழுப்பு முட்டை அல்லது சிவப்பு முட்டை 45 ரூபாய்க்கும் விற்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் 50 ரூபாய்க்கு குறைவான முட்டைகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை சோதனையிட வேண்டாம் என வர்த்தக அமைச்சர் நளி பெர்னாண்டோ வாய்மொழியாக ஒப்புக்கொண்டதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்.
அதிகரிக்கும் துப்பாக்கிச் சூடுகள், பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கை. இலங்கையில் டீசல் பிரச்சினையை தீர்க்க தயாராகும் மத்திய கிழக்கு நாடு. விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு, மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். இலங்கையில் திடீரென இந்த துறைக்கு ஏற்பட்ட பாரிய பாதிப்பு. இலங்கை அரசியலை புரட்டி போட்ட கோழி முட்டைகள்.